ஒரு நபர் ஒரு பிஎம்டபிள்யூ காரில் அப்படியே போயிட்டுருக்கார் அப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப காஸ்ட்லியான காரு இந்த காஸ்ட்லியான காரில் அவர் வேகமாக போயிட்டுருக்கும்போது எழுத்தாப்பில் ஒரு நபர் வர எழுத்தாப்பில் ஒரு நபர் அவர் வந்து ஒரு அவசரமாக ஒரு விஷயத்து போகிறார் இவர் வந்து ஏர்போர்ட்டு போகிறார் அவர் வந்து அவசரமாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் இதுக்கு நடுவில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்க வந்து அந்த வண்டியை தள்ளிண்டு லேசாக அப்படி கிராஸ் பண்ணுறான் அப்படி கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு கிராஸ் பண்ணுறா இந்த எழுத்தாப்பில் இருக்கிற வேனு டோட்டலாக மூணு பேரும் சேர்ந்து அப்படி லேசாக பிரேக் போட்டு சடனாக எடுத்துகிறா ஏன்னா இவர் கிராஸ் பண்ணாங்காட்டி இந்த கிராஸ் பண்ணல என்ன எடுத்துன்னு கேட்டிங்கன்னா இந்த வேனுக்கு வேகமாக போகிறவர் லேசாக அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த கார்னுடைய இதை வந்து ஒரே சீட்டர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிரைவர் அவர் வந்து ரொம்ப சடன் போய்ட்டு போய் நிறுத்தினதில் இந்த வண்டி தள்ளின்னு வந்தவர் அவருடைய கூட இருந்த சகோதரரோட சேர்ந்து கீழே விழுந்துட்டார் கையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் வீணாகவும் போயிடுது அவட்ட காசும் கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறவர் உடனே இந்த பெரிய சொகுசு கார்லேருந்து இறங்கி அவர் கேட்குறார் என்ன கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னப்பா அப்படி நிறுத்தின அப்படிங்கிறார் அப்போ இவர் சொல்கிறார் சார் நான் அவசரமாக போயிட்டுருக்கேன் நீங்கள் ஏன் சார் இப்படி வந்தில்ல அப்படி இப்படின்னு கத்துல பாருங்க அவங்களால தான் இப்படி ஆச்சுன்னு ரெண்டு பேரும் இப்படி பெருசாக கத்தின்னு இருக்க இவர் சொல்கிறார் நான் வந்து பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்க்காக நான் இங்கே போனோம் அவர் பிரச்சனை அவருக்கு பெருசாக இருக்குது இவர் சொல்கிறார் என்னோடய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா உங்களால் உணர முடியாது என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு போய் ஆஸ்பத்திரி சேர்த்திருக்கா நான் தான் போய் காப்பாற்றணும் இவர் சொல்கிறார் இந்த பிசிக்கலி சேலஞ்சில் அவர் வந்து வண்டியில் இருந்தவர் டப்புனு கீழே விழுந்துட்டு இவர் தம் சகோதரர் கத்துறா ஐயோ இவர் தூக்குங்க தூக்குங்கிறார் ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு இருந்து டக்குன்னு அவரை பார்த்தார் ஓடி வந்து தூக்கினாங்க தூக்கி முடித்து ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அவர் கையில் திராட்சை இருந்தது அந்த திராட்சை சில்ல சி சிந்தி இருந்ததை போய் அப்படியே ஒவ்வொன்றா போய் எடுக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப தப்பி தவித்து அவர் சகோதரம் அவரும் அந்த திராட்சையை ஒவ்வொன்றா எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க நீங்களாவது பரவாயில்ல பிஸ்னஸ் மீட்டிங்கை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா நாளைக்கு இதை நீங்கள் இது பண்ணிடுவீங்க இவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு உண்மை தான் ஆனாலும் நீங்கள் அங்கே போய் யாராவது ஒரு ஆளை விட்டு சமாளிச்சுருவீங்க எங்களுக்கு சாப்பிட்றதுக்கே வழி கிடையாது நான் ரொம்ப சிரமப்படுறேன் இந்த திராட்சை தான் எனக்கு இப்போத்து உணவு இதெல்லாம் போயிடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அவர் வருத்தப்பட்டார் அப்போது இவங்க இரண்டு பேருக்கும் மனசு மாறிடுத்து சே நம்ம எத்தனையோ விஷயத்துக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளோ சிரமப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு யோசனை ரெண்டு பேர் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க சரி நான் பார்த்துக்குறேன் நான் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கிறேங்கிறாங்க இவங்க இவங்க போனாங்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு உண்டான பணத்தையும் கொடுத்தாங்க முடிஞ்சது இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமானிட்டி ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிரச்சனைங்க பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது இந்த பிரச்சனையை நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு கூட இருக்கிறவங்க இன்னும் நிறையா ப்ராப்ளத்தில் இருக்காங்களா அல்லது ரொம்ப சிரமப்படுறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பிரச்சனை எவ்வளவோ தேவை அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல முடியும் ஏன்னா உலகத்திலேயே நிறையா வருத்தப்படக்கூடியவங்க நீங்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லுவாங்க எனக்கு தான் பெரிய கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படி கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது உங்களால் முடிந்த இந்த பிரச்சனைன்னு வந்த உடனே அவங்களுக்கு முடியலேன்னு உடனே எப்படி கார் போனாலும் பரவாயில்ல யாரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கா அதை கூட மறந்துட்டு இவங்க ரெண்டு பேர் எப்படி ஹெல்ப் பண்ணாங்களோ இதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே உட்றாதீங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் நீங்கள் பண்ணுங்கள் இன்றைக்கி பெருந்தொற்று பாதிப்பு இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்குது இல்லைங்களா அப்படி பாதித்தவங்களை பார்த்து நீங்கள் வந்து அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க பண வசதி இல்லையா பண பணவசதி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் உணவு செஞ்சு கொடுத்தா உணவு செஞ்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களால் முடிஞ்ச உபகரம் இதுதான் மனிதாபிமானம் இதுதான் பெரிய விஷயங்கிற அந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு